அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் போட்டோஸ் பிளாக். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ஈவினிங் டைமில் பசங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரே 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்த பாப்கார்னும் பெரியவங்களுக்கு ரொம்ப பிடித்த முறுக்கும் செஞ்சு காமிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். அப்புறமா நான் பட்டர் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேங்க. நீங்கள் பட்டர் போடுறதுனால பாப்கார்ன் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லா இருக்கும். காரத்துக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது மிளகாய்த்தூள் சேர்த்து செய்கிறதுனால பட்டர் பாப்கார்ன் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களுக்கு. இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம பாப்கார்ன் சேர்த்துக்கலாங்க. பாப்கார்ன் சோளம் தான் எடுத்துக்கிறேன் நான். இதுக்கு நான் 50 கிராம் அளவுக்கு தான் பாப்கார்ன் எடுத்திருக்கேன். இந்த குக்கருக்கு இது போதுமான அளவாக இருக்கும். இப்போ இந்த பாப்கார்ன் சோளத்தையும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. இப்போ இந்த குக்கர் மூடியில் டயரையும் இந்த விசிலையும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை நல்லா க்ளோஸ் பண்ணி அடுப்பில் சிம்லேயே வைங்க. ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சா போதுங்க, எல்லா பாப்கார்ன் சோளமும் பொறிஞ்சி நல்லா பாப்கார்ன் ரெடி ஆகிடும். அடுத்ததாக நான் முறுக்கு சுட போகிறேன். நான் இதுக்கு கிருஷ்ணா கார முறுக்கு மாவு தாங்க எடுத்திருக்கேன். 500 கிராம் 70 ரூபான் தான் வாங்கினேன். இதில் நிறைய முறுக்கு வருங்க. இதில் எதுவுமே சேர்க்க வேண்டிய தேவையில்லை. இதில் எல்லாமே கலந்து வச்சுருக்காங்க பாருங்கள். நான் ஓப்பன் பண்ணி இதை கொட்டியும் காட்டுறேன். இதில் காரத்துக்கு மிளகாய்த்தூள், உப்பு, கருப்பு எள்ளு எல்லாமே கலந்துருக்காங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இது கூட எதுவுமே கலக்க தேவையில்லைங்க. நீங்கள் பட்டர் இல்லை டால்டா, எண்ணெய் இல்லை தண்ணி இது ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் பட்டரும் ஆயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா கையால் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துருக்கணும். ரொம்ப அழுத்தமாகவும் பிசைஞ்சிடாதீங்க, கொஞ்சம் இலகுன மாதிரியே பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள் ஸ்பூனில் எடுக்கும் போது எவ்வளோ சாஃப்டாக வருது. இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த உரலில் போட்டு புளியும் போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு முறுக்கு வருங்க. இப்போ இந்த டைமில் நம்மளுக்கு பாப்கார்ன் ரெடி ஆகிடுச்சிங்க. பாருங்கள் பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க. சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் பட்டர் யூஸ் பண்ணி செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும். இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை டீ போடுற டைமில் ரெடி பண்ணிடலாங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு ஹீட் ஆனதும் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் 500 மில்லி அளவுக்கு ஆயில் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்து வச்ச முறுக்கு மாவு அது கூட நம்ம முறுக்கு உரலையும் எடுத்துக்கலாங்க. இதுக்கு கையில் தொடுறதுக்கு ஒரு பவுலில் தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணியை கையில் தொட்டுக்கிட்டு இப்போ முறுக்கு மாவு எடுக்கலாம். பாருங்கள் கையில் எடுக்கும் போதே நல்லா இலகுன மாதிரி நல்லா இருக்குது. இப்படி இருந்தால் தாங்க உங்களுக்கு முறுக்கு புளிய ரொம்ப ஈஸியாக இருக்கும். முறுக்கும் நல்லா சாஃப்டாக வரும். நீங்கள் ரொம்ப கட்டியாக நீங்கள் பிசைஞ்சு எடுத்தீங்கன்னா முறுக்கும் கொஞ்சம் கல்லாட்டம் தாங்க இருக்கும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இது மாதிரியே இலகுன மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம முறுக்கு ரொம்ப சூப்பராக சவுண்டு நல்லா வந்துக்குது. ரொம்ப வாசனையாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நான் வீட்டிலையே அரிசி மாவு, உருளைக்கிழங்கு, பொட்டுக்கடலையை வச்சு எப்படி முறுக்கு சூப்பராக ஹெல்த்தியாக செய்யலாம் நான் செஞ்சு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போலாம் வீடியோ போடுறேனோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள் நம்ம முறுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப நிறைய முறுக்கு வரும்.
நான் இதில் பாதி முறுக்கை தான் காட்டுறேன், இன்னும் பாதி அளவுக்கு முறுக்கு இருக்குங்க. கண்டிப்பாக வாங்கி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.